போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோசல் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யோசல் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம், இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், அதாவது அடுத்த பேட்சுக்கான ஒரு டெமோ கிளாஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜூம் லிங்க்கு. சரியாக 6 மணிக்கு சனிக்கிழமை, அதாவது நாளை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான டெமோ கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. சைக்காலஜி மற்றும் ஜிகே வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அந்த இரண்டிற்கான ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடைபெறதுக்கான ஒரு டெமோ கிளாஸஸ் அந்த டெமோ கிளாஸஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய ஒரு முழு விவரங்கள் கிடைக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் தர்றோம், என்னென்ன மாதிரியான டெஸ்ட் இருக்கும், ஸோ என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் இருக்கும் அப்படின்ற முழு விவரமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸஸ் வாங்க. நீங்கள் கிளாஸஸ்க்கு வர்றீங்க வராமல் போகிறீங்க அப்படின்றது ரெண்டாவது, மெட்டீரியல் வாங்கங்கிறது ரெண்டாவது. பட் நம்ம அப்ரோச்சஸ் எப்படி இருக்குது, அந்த சைக்காலஜிக்கான படிப்பை வந்து எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படித்தா அதிகமான மதிப்பெண்கள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து அனுமதி இலவசம். உங்களுக்கு ஜூம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பாஸ்வேர்டு அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும். இது சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வந்து இந்த லிங்க்கானது ஓப்பன் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் ஒரு முழு விவரமும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேட்ஜஸ் போயிருக்கு, நமக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வருது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிளாஸஸ்க்காகவா நீங்கள் பண்ணுறீங்க, இன்னும் எப்போ வந்து டிஆர்பி வர்றது, எப்போ வந்து எக்ஸாம் வர்றது, எப்போ படிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் காரங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு போட்டித் தேர்வும் ஆனது ஒரு வருடங்களில் முறையாக நடக்க வேண்டியது கிட்டத்தட்ட நடந்து அது போஸ்டிங் ஆகிறதுக்கு 1.5 வருடம் ஆகலாம். இப்போ நான்லாம் வந்து எக்ஸாம் 2012 எழுதினாலும் கூட போஸ்டிங் வந்து 2014 தான் வந்தது. இது பல காரணங்கள் இருக்கும், கோர்ட்டு கேஸ் ஈவன் பார்த்திங்கன்னா கல்லூரி ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வில் கூட யாராவது ஒருத்தவங்க வந்து பல்வேறு காரணங்களுக்காக அவங்களுடைய வேலைவாய்ப்புக்காக கேஸ் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி வர்றதுக்கு நாள் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அரசு வேலை என்பது அவ்வளவு எளிது அல்ல. அதே மாதிரி அரசு ரெக்ரூட் பண்ணி உங்களை எடுத்துட்டாங்கன்னா உங்களை ஈஸியாக அவ்வளவு டெர்மினேட் பண்ணவும் முடியாது. ஸோ உள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஜாப் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம் நினைப்பது போலலாம் உடனே வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் தனியார் நிறுவனம் கிடையாது. ஸோ அரசு நிறுவனம் என்பது அதற்கான கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கெசட்டில் எவ்வளோ வேக்கண்ட்னு வெளியிடணும். அந்த வேக்கண்ட் வெளியிட்டதுக்கப்புறம் பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களை பின்பற்றணும், அதற்கான ஃபண்டு அலோகேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பணம் கொடுக்கணும், அப்புறம் அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சரில் அவங்களுக்கெல்லாம் ரெகுலராக சம்பளம் போதுமான அளவுக்கு நிதி இருக்குதா இல்லையா, அதே மாதிரி நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ், மக்களுடைய நலன் எதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த ஆளக்கூடிய அந்த ஆட்சியானது எதற்கு முக்கியத்துவம் தருகிறது அப்படின்ற விஷயங்கள் அனைத்தையும் பார்த்து தான் சொல்லணும். இப்போ டெம்பரரியாக வந்து வேக்கன்சிக்கு வந்து ஆள் போட்டுடுறாங்க, 10,000, 12,000, 16,000 வேக்கன்ட் போட்டுடுறாங்க. ஸோ அப்படின்னும்போது வந்து வேறு க்வெஸ்சன்ஸு எழாது. ஸோ இந்த ரெக்ரூட் பண்ணுறது பெர்மனண்டாக போடுறது அப்படின்றது த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ பட் இட் டேக் டைம், 1 மந்த், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் வந்து முன்னப்பின்ன இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பை நாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி படிப்பதற்கான ஆயத்த பணிகளில் மேற்கொள்ள வேண்டுமே தவிர இது வராது அப்படின்ற மாதிரி ஒரு பெசிமிஸ்டிக்காக நீங்கள் வந்து இருக்காதீங்க அப்படின்றதான் என்னுடையது. ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருங்க, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி படிங்க, அப்போ தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அங்கேயும் வந்து உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சரியாக நாளைக்கு சாட்டர்டே ஒரு டெமோ கிளாஸஸ்க்கு வாங்க, நிச்சயமாக வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து அடுத்த பேட்சஸ் சைக்காலஜி கிளாஸஸ் ஆரம்பிக்குது. ஸோ நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த கிளாஸஸில் நீங்கள் சேருவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி வாய்ப்பு கொள்ளலாம். ஐ நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட், ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ், இவ்வளோ தான். ஸோ இதை உங்களுடைய அனைத்து பாட பிரிவை சேர்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நாளைக்கு ஜூம் மீட்டிங்கில் இணைவதற்கு மறக்காதீங்க, சாயங்காலம் 5 மணிக்கு. நன்றி.
வணக்கம்.